ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் என்னென்ன மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் கட் ஆஃப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் எப்படி கட் ஆஃப் இருந்தது, எதில் க்ளோஸ் ஆச்சு, இந்த இயர் எந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார. ஸோ எல்லா கட் ஆஃப் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியோட கோடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன் வந்து காலேஜ் கோடு. ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் எந்தளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிறது ஓசி, பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, பிசிஎம், முஸ்லீம். இது வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி வந்து 200 எடுத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் பிரான்ச் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 இருக்கிறவங்க எல்லாருமே இது பாருங்கள் ஓப்பன் கேட்டகரியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓசியிலோட கட் ஆஃபே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 198 தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி வந்து எடுத்திருக்காங்க, ஓப்பன் கேட்டகரியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சிஎஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சிஎஸ் எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. கண்டிப்பாக இந்த இயரும் வந்து பார்த்திங்கன்னா 200 out of 200 100% எடுத்திருப்பாங்க. பட் கட் ஆஃப் ஓவராலாக வந்து குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பிசி கேட்டகரியில் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பிசி மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 200 கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது 200 இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் இசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 199.5 வந்து ஸ்டார்டிங்கு. அதே மாதிரி இதிலே 199.5 தான் வந்து பார்த்திங்கன்னா இசி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 197.5 எடுத்திருந்தாங்க அப்படின்னா ட்ரிபிளி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. இசி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 199 வரலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது இசி வந்து பிரான்ச் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரிபிளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 197 வரலும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இசி, ட்ரிபிளி அண்ட் சிஎஸ்க்கு மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதர் பிரான்ச் அப்படிங்கிறது இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 197 எடுத்திருந்தால் லாஸ்ட் இயர் வந்து ட்ரிபிளி பிரான்ச் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓசியிலையும் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், முஸ்லீம் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பிசிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கட் ஆஃபே 199 சிஎஸ் பிரான்ச் வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 198 இருந்துச்சுன்னா இசி கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 194.5 ட்ரிபிளி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பிசிஎம் முஸ்லீமுடையது கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில். பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 194 இருந்தால் கூட ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயர் இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய அனாலிசிஸும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஸோ எம்பிசியில் 200 இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ் பிரான்ச் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 199.33 வரலுமே சிஎஸ் பிரான்ச் வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 199 இசி வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கட் ஆஃப் எம்பிசியில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 198 இசி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 199 98 வரலுமே வந்து இசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 195.5 வரலும் ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டு எம்பிசிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து 195 அதாவது 195 இருந்துச்சு அப்படின்னா 100% எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயருக்கு விட இந்த இயருக்கு ஒரு 2 பாயிண்டாவது குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 190+ இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து இசி, சிஎஸ், ட்ரிபிளி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா 100% 195 இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எம்பிசியில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி, இவங்களதில் வந்து பார்த்திங்கன்னா 199.5 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் பிரான்ச் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி 198.5 கூட சிஎஸ் எடுத்திருக்காங்க. அதே 199 வந்து ட்ரிபிளி. ஸோ அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எடுத்திருந்தாங்கன்னா கூட ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ் நம்மளுடைய சேனல்ஸில் வந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இயர் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா அது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.